சென்னை மற்றும் தூத்துக்குடி ஜிவிஎம் நல்லா பண்ணிருக்காரு. பாக்கலாம் இப்போ சிச்சுவேஷன் கரெக்டாக தான் இருக்கு படம். ஜியோட ஆக்டிங், ஜியோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தலை, அவரே உள்ளதாக கிடக்குறது பாருங்க. இல்லை இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இப்போ முக்காவாசி காலேஜில் அப்படி தான் பண்ணுறாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது இந்த படம். முட்ட காசு ஓட்டு தான் தலை படம். படம் வந்து ரொம்ப மிக அருமையான ஒரு படம். கல்வி வந்து ஒரு தரமான கல்வி இருந்தால் தான் எல்லோரும் மேலே வர முடியும். அந்த கல்வியில் நிறைய ஊழல் நடக்குது, அதை ரொம்ப தைரியமாக கையாண்டுருக்காரு. ரொம்ப நல்ல படம். ஜிவி பிரகாஷோட மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, குணாநிதியோட நடிப்பு நல்லாயிருக்கு. இந்த ஜிவி கேரியரில் இது ரொம்ப சிறப்பான படம், பெற்றோர்களுக்கான படம். நன்றி. நல்லாயிருக்கு. ஜிவிஎம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம். அவருக்கு எதிர்பார்த்த மாசு கிடச்சிருக்கு, பட் எண்டை இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. பட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. புரியல. கௌதம் மேனன் வந்து நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, பட் அது நெகட்டிவ் கிடையாது, ஒரு பாசிட்டிவான ரோலாக தான் வருது. நல்லா தான் இருக்குது படம். இம்பார்ட்டன்ஸ் ஆமாம், அவர் தான் லீடு, அவருக்கு கீழே தான் ஜிவி பிரகாஷ். மியூசிக் பரவாயில்ல, ஆர்ஆர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, பட் அந்த ரொமான்டிக்காக எதிர்பார்த்து வர முடியாது. மெசேஜ் வந்து காலேஜுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு ஸ்கேமிங்கு, ப்ளஸ் வந்து சீட்டுக்காக நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே பெஸ்ட்டாக கலாய் பண்ணுறாங்க. படம் நல்லா இருக்குது, லென்த்தாக இருக்குது, ஆனால் பார்க்கலாம். ஜிவிஎம் ஃபைட் ஒன்று இருக்குது, அது வேறு லெவலாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, கொஞ்சம் லென்த்து மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஆ, நல்லா தான் இருக்கும். அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலாக இருக்குது. பாட்டு கம்மி தான், ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு தான் இருக்கும். ஆனால் படம் அட்மிஷனு, இந்த அட்மிஷன்லாம் போகிறோம், அதை பற்றி தான். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போய் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம நடக்கிற வாழ்வியல வந்துட்டு ஒரு உணர்ற மாதிரி படத்துல கொடுத்துருக்காங்க. இது கட்டமே பார்த்துட்டு போற எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர், நம்ம வேற வேற விஷயம், குடும்பத்தை பத்திலாம் நினைக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும், வேலை வாய்ப்பு நம்மளுடைய ஃபியூச்சரை பத்தி நினைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது தோணும். காலேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படிக்கிறது வந்து எவ்வளோ அவங்க பசங்களுடைய படிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தோணுதோ இல்லையோ தெரியல. சீட்டை ஃபில் பண்ணணுங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் சீட்டுக்கு அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதுல அதில் கொடுக்குற அக்கறையை படிப்புக்களை கொடுக்கும் பொழுது அவங்களவே தானாக வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க ஜிவி அவங்க செம பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அது ஒரு ஷார்ட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை தான் அவங்க டெலிவர் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது படம், நல்லா இருந்ததுமா. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ரியலிஸ்டிக்காக இருந்தது, நடித்த மாதிரி தெரியல. படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? மெசேஜ் இப்போ உள்ள பிரச்சனையை பெருசாக பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு சென்று அடையணும்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. மியூசிக்கில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? இல்லை, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ரியலிஸ்டிக்காக இருந்தது, நடித்த மாதிரி தெரியல, நல்லா இருந்தது படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஓகே, பை. வந்து விறுவிறுப்பாக இருக்குது, நம்ம இது வரைக்கும் பார்த்த படத்துலேயே அது வந்து தோல்வி இல்லாமல் போயிட்டுருக்கு. இதில் நடிச்சிருக்கிறவங்க வந்து ஏற்கனவே பயங்கரமான நடிகர்கள் அவங்க எல்லாமே, இப்போ சங்கிலி, முருகன், சந்திரசேகர் இவங்கெல்லாம். ஆனால் இதில் ஒரு புது விஷயமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் ஃபேமிலியாக இருக்கிறது எப்படி இருக்கும், ஒரு ஹை ரிச் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு காலேஜ் ஓனரோட வீடு வந்து எப்படி இருக்கும், அங்கே என்ன ஒரு ஒரு அது ஒரு எதிர்பார்ப்புனா ஒரு பயமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்குற போது. அது மாதிரி எல்லாருமே செமையாக நடிச்சிருக்கிறாங்க. குணாநிதி நல்லா நடிச்சிருக்காரு, ஜிவி பிரகாஷ் சொல்ல வேண்டாம். எல்லாமே அந்த வில்லன் கேரக்டரில் ஃபைனலாக ஒரு வாசுதேவன் சார் வந்து அவங்க மனையை உள்ளே போக சொல்லிவிட்டு அந்த ஃபைட் பண்ணுறது வந்து இந்த சீனுங்க இது இப்போ இருக்க போதா அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஒரு ஒரு இயலாமையாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சோம். அதெல்லாம் அந்த இடத்துல வந்து செம ஃபைட்டு. படம் பிகினிங்லேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்குது, தொய்வே இல்லை. எத்தனை தடவைன்னா பார்க்கலாம். இது ஒரு எச்சரிக்கை மூவி தான், அது ஒரு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையான மூவி. அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க.